அஸ்லாம் அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பாட்டி அம்மா அவங்க காலத்திலேருந்தே புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரியாணிக்கு அடுத்து இந்த தாலி குழம்பு தான் கல்யாண வீடெல்லாம் செய்வாங்க. விசேஷ வீடுனாவே தாலி குழம்பு பிரியாணி இது ரெண்டு தான் மாற்றியிருக்கும். விருந்தில் ஃபஸ்ட்டு இடம் பெறது இந்த தாலி குழம்பு தான். அதனால தான் இது ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்கிறேன். விசேஷ வீட்டில் மட்டனில் வச்சு தான் செய்வாங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம சிக்கன் வச்சு அதே டேஸ்ட்டை நம்ம கொண்டு வர முடியும். சிக்கன் வந்து பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டு குழம்பாக இருக்கும். அதே மாதிரி மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு தாலி குழம்பு சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணால் சிக்கன்லேயும் அதே டேஸ்ட்டை கொண்டு வர முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். வாங்க நம்ம தாலி கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம், அது கூட 7-8 கிராம்பு 2 இன்ச் சைஸில் 3-4 பட்டை இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிடணும். இந்த வெந்தயத்தோட வாசனை வந்ததுக்கப்புறம் நெய்யும் எண்ணெயும் சேர்க்கணும். நெய் 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், ரெண்டையும் சேர்த்து அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு தட்டி வச்சுக்கணும், நறுக்கக்கூடாது. இடிக்கல்ல போட்டு தட்டி வச்சுக்கணும். இந்த வெங்காயம் வந்து இதே மாதிரி செவந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சிக்கனை சேர்க்கணும். மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் செய்கிற ஸ்டைல் ஒன்று தான், ஆனால் மட்டன் மட்டும் வேக டைம் எடுக்கும். அதனால ஒரு 4 விசில் சேர்த்து வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் 1 கிலோ அளவில் செஞ்சிட்ருக்கேன். நல்லா அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் சேர்த்து வதக்கிடணும். அது கூட மஞ்சள்தூள் உப்பு போட்டு வதக்கும் போதே மஞ்சள்தூளையும் உப்பையும் சேர்த்துக்கறணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த சிக்கனை வந்து பிளைனாக இல்லாமல் மசாலா பிடிச்சி நல்லாயிருக்கும். நல்லா சுருளை கிளறணும். இதிலேருந்து தண்ணி நிறையா வரும். தண்ணிலாம் வத்துற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது வேகத்துக்கு. அடிக்கடி கலந்து விடுங்க. இப்போ 2 கை அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து தட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 கை அளவு பூண்டும் உரித்து தட்டி வச்சுருக்கேன். நறுக்கக்கூடாது, தட்டி தான் வச்சுக்கணும். அதே மாதிரி பேஸ்ட்டு பண்ணிடக்கூடாது. இப்போ மிளகாத்தூள் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். காரம் வந்து சுல்லுன்றதா நல்லாயிருக்கும் இந்த குழம்பு, இல்லைன்னா திகிட்டுற மாதிரி இருக்கும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துருவோம். நம்ம தண்ணி ஊற்றாமல் அந்த சிக்கனில் அந்த தண்ணியில் தான் நம்ம கலந்துட்டுருக்கோம். அது மாதிரி மட்டன்லேயும் தண்ணி வரும். சிக்கன்றதுனால நல்லா அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு அந்த எண்ணெயிலையும் நெய்லையும் நல்லா வதக்கணும். அப்போ கவிச்சி வடை சுத்தமாக இல்லாமல் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தட்டி வச்ச அந்த வெங்காயம் பூண்டு அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம். பச்சையாக தான் சேர்க்கணும், நம்ம எண்ணெயெல்லாம் வதக்க தேவையில்ல. இதே மாதிரி இந்த குழம்புக்கு பச்சையாக தான் சேர்க்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கணும். 6 லிட்டர் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சிக்கன்றதுனால நம்ம வதக்கும் போதே பாதி அளவு வெந்திருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம 1 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுவோம். வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பவுடர் சேர்க்கணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா திக்காக வரும். இப்போ மூடி போட்டுட்டு 1 விசில் வந்து ஆஃப் பண்ணிடுவோம். சிக்கன்றதுனால சீக்கிரம் வெந்திருக்கும். 1 விசில் வந்துருச்சு. இப்போ கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம திறந்துடுவோம். நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம பூண்டு வெங்காயெல்லாம் பச்சையாக சேர்த்து வதக்கி செஞ்சுருக்கோம். கலந்துட்டு சிக்கன் வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணிடுவோம். குழம்பு வந்து இப்படி தண்ணியாக தான் இருக்கும். ஸ்பெஷலாக ஒரு பொடி சேர்க்கணும், அதுதான் இதில் மெயினே. பொரியச்சி பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வந்து எங்கள் ஊர் சைடு மட்டும்தான் கிடைக்கும். இது வீட்டிலே செய்யணும்னா 1 டம்ளர் அரிசி புழுங்கல் அரிசியை நல்லா வறுத்துட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு வறுத்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி 8-8 டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இது கடையெல்லாம் கிடைக்காது. அந்த பொடியிலேருந்து 1 3 குழிக்கரண்டியும் அது கூட 1 ஸ்பூனு பச்சரிசி மாவும் சேர்த்து கரைச்சிட்டு சேர்த்துருவோம் கடைசியாக. இந்த மாவு வந்து நம்ம வீட்டில் தான் ரெடி பண்ணணும், கடையிலாம் இது வாங்க முடியாது. அதை ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து குழம்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அதை அதிகமாக சேர்த்தாலும் குழம்பு டேஸ்ட் போயிடும், கம்மியாக இருந்தாலும் குழம்பு தண்ணியாக இருக்கும். 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பொடி ஒன்று வறுத்து சேர்க்கணும். பாருங்கள் இந்த அளவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இறக்கி வைக்கும் போது இன்னும் திக்காக மாறிடும். ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால ரொம்ப திக்காயிரும். அதனால் பார்த்து தான் சேர்க்கணும் அந்த பொடி.
இது வந்து கடைசியா சேக்கும்போது தான் குழம்பு இன்னும் வாசனையா இருக்கும். இது வேற ஒண்ணு இல்ல மல்லி தான். அது வந்து ஃப்ரெஷ் மல்லி உங்களுக்கு இருந்துச்சுனா அதை வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். என்கிட்ட மல்லி இல்லாதனால நான் மல்லித்தூள் வந்து சேர்த்திருக்கேன். மல்லித்தூளை ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு அது கூட ஒரு 10-15 பல் பூண்டு வந்து தட்டிட்டு இது கூட சேர்த்து லைட்டா கலந்தரணும். பொடி வந்து இந்த கலர் மாறிடும். அப்பதான் வந்து நமக்கு வாசனையா இருக்கும் குழம்புல போடும்போது. அதே நேரத்தில் கருகிடக்கூடாது, குழம்புடைய கலரே போயிடும். ராமநாதபுரம் சைடு, காயல்பட்டினம் சைடுலாம் கலரி கறி எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி புதுக்கோட்டை சைடு தாலி கறியான முஸ்லீம் வீட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட டேஸ்ட் குறையாமல் நமக்கு அதே டேஸ்ட்டில் வரும் நம்முடைய சூப்பரான தாலிக்கறி குழம்பு. அதே மண் மணத்தோட சிக்கனை வச்சு நாமளும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கல்யாணத்தில் முட்டை அப்பளம் வச்சு தான் இதை பரிமாறுவாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.